அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. ஞானமும் அப்படியே தான். கோழைக்கு ஞானம் கிடைக்க முடியாது, துறவிக்கும் அது தேவை. எப்படி என்று கேட்டால், விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது, வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது. யமபயத்தை தாண்டியவனும் காமத்தை கடந்தவனும் தான் ஞானி. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவபெருமானுக்கு கொடுத்தவனுடைய இலக்கணமா. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா, இந்த வாழை படத்துல இந்த ஒரு வாழைன்னு சொல்லி ஒரு படம் மாரி செல்வராஜ் எடுத்தாப்ல. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் எடுத்தார். அப்போ கூட இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வரல, இந்த அளவுக்கு பரபரப்பாக ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பேசப்படலை. ஆனால் இந்த வாழைன்ற படம் நான் ஆக்சுவலாக பார்க்கல. இன்னும் நான் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி நம்ம அறிவு கொடுப்போம். பட் ஆனால் இப்போ நான் இதுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த வாழை படத்தோட அதிர்வு இங்கே சோசியல் மீடியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ இங்கே ஆண்ட பரம்பரை, அடிமை பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதை இன்னமும் இது தீனி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சி மசாலா கூட இதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ காமெடி பயங்கரமா போயிட்டு இருக்கு ஃபேஸ்புக்ல. ஸோ அது என்னன்றத பாக்குறதா இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோல போலாம். வீர பரம்பரை சார், என்ன எத்தனை நாள் இப்படி பேசணும் போறீங்க? தமிழ் தமிழ் சொல்லி எவ்வளவு பேசணும் போறீங்க? வீர பரம்பரை சார், ஒரு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு எல்லா அவ்வளவு சாதி இருக்குங்க. தமிழ் சாதியால பிரிஞ்சிருக்கோம், ஒத்துக்கோ. தேவர் பேரை சொல்லி சம்பாதிச்சவெல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு சரக்குக்கே நாங்கள் 1,00,000 செலவு பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பசங்க வந்தாங்க ஒரு சேனல்ல, பிரபலமான சேனல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன சேனல்னு. ஸோ அந்த சேனல்ல கொடுத்தது ரெண்டுமே ஆக்சுவலாக நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவும் அந்த சேனல் தான். இப்போ சொல்லக்கூடிய அந்த நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் ஒடுக்கப்பட்டோம்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஆட்களும் இதே சேனலில் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படின்னா தலைமார சின்னத்தில் ஒரு குத்து, தாமரை சின்னத்தில் ஒரு குத்து, இது ரெண்டுமே குத்துறது யாரும் ஒரே சேனல். ஸோ மக்கள் மட்டும்தான் ஏமாலே இருக்கீங்க. ஓகே மக்களை, ரெண்டையும் சரிசமமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. ஒரு விஷயம் தாங்க இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த இப்படி உட்காந்துருப்போம், தோரணையாக நடப்போம், நடக்கும்போது நெஞ்சு இப்படி போவோம், இது ஆக்சுவலி உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பசங்க கூட சுற்றிட்டு இருக்கும்போது சொல்றது எங்க ஏரியா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நெஞ்சு நிமித்த நெஞ்சு நிமித்த வர்ற அப்படி அப்படிதான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் தோரணே, இங்க இருக்கவங்க தோரணே அப்படிதான் இருக்கும், இப்படியேதான் நடப்பாங்க, இப்படியேதான் போவாங்க. ஆக்சுவலா அந்த டைமிங்ல நானே அப்படிதான் இருந்திருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா பண்ணிங்க இருக்கோம், ஒரு கிரிஞ்சா இருக்கு. நம்ம தூரத்துல இருந்து அதை விட்டு நம்ம வெளியே தாண்டி வந்துட்டு அதை பார்க்கும்போது நம்மளாட அப்படி பண்ணோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இதுல இருந்து ஒரு ஏஜுக்கு மேல கடந்து வந்துட்ட அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா அது கடந்து வராம நான் கடைசி வரைக்கும் தங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டே தெரிஞ்சேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் முட்டாளாக போறது நீ தான். உலகத்துல இங்க எவனுமே ஆண்ட பரம்பரை கிடையாது. பிரிட்டிஷ் இளவரசி முதற்கண்டு எவனுமே ஆண்ட பரம்பரை கிடையாது. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அப்ப நீ எப்படி ஆண்டவன்? ஒண்ணு புரியுதா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். மனிதர்கள் எங்கேயுமே ஒரு பூமியை முதற்கொண்டு ஆண்டாலும் மனிதர்களுடைய தலைவன் யாரு? இறைவன் தானே. ஸோ அப்போ நீங்கள் ஆண்ட பரம்பரை ஒன்றெல்லாம் மொத்தமாக ஆடுறது இறைவன் தானே. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்குவோம், ரொம்ப டீட்டெயிலாக போவோம், மேலோட்டமாகவே பேசுவோம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. கடவுள் தானே எல்லாத்தையும் ஆண்டவன். ஸோ உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே அவர் பேர் தானே ஆண்டவன் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அவர் தானே ஆண்டவர். இதில் யாரும் நீ பெரியாள், நீ நான் பெரியாள், உங்கள் எல்லாருக்குமே ஆண்டவன் அவர் தான்டா. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே அடிமைகள் தானே, அவர் ஆட்டு மந்திகள், இப்படி தான் இருக்கீங்க. கான்செப்ட் படி ஒரு பையன் கஷ்டப்படுறாங்க, விவோ ஆகணும்னு ஆசைப்படுறான், அவன் அப்பா இறந்து போயிட்டாரு, அவன் அப்பாக்காக பையன் விவோ ஆஃபீஸ் போய் ரொம்ப நாள் அலைஞ்சிருக்கான் போல. ஒரு வாரத்துக்கு மேலே அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது கொடுத்துருக்காங்க, பண உதவி அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெறுப்பாகி வெக்ஸாகி நான் விவோ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, கரெக்ட் தான். ஒரு பர்சனல் அட்டாக் ஆகி இப்படி நம்ம மாதிரி வரவங்களுக்கும் நானும் இப்படி விவோ ஆகி எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு சொல்கிறேன், நல்ல விஷயம் தான். இது அப்படி பயங்கரமாக பூம் பண்ணுறானுங்க. இதே மாதிரி ஆப்போசிட்ல எடுத்தாங்கல்ல ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஆள், அவனை ஒருத்தன் கூட்டி வந்துருக்காங்க, யாருன்னே தெரியல பாவம். அவனுக்கு ஏதோ சத்தியமா அவங்க கூட்டி போய் கொஞ்சம் செக் பண்ணணும், ஏன்னா வந்து இன்னமும் மனதுக்குள்ள உடம்புக்குள் ஓடுவது வீர பரம்பரை, ராஜராஜ சோழனுடைய ரத்தம் ஓடுது அப்படின்னு அவனும் சொல்லிட்டான் போல. ஸோ அந்த தோணிலே இருப்பான் அந்த டைம்ல, அவனை வச்சுதான் பயங்கரமா அடிச்சானுங்க. நம்மளே ஒரு இடத்துல பேசியிருந்தோம், அந்த பையன் தான் இப்படி உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு இருப்பாப்ல, அவர் நடக்க சொல்லுவாங்க, வீரமா நடந்து சொல்லுவாங்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலாக இப்படி கிடையாது, ரியாலிட்டி இப்படி கிடையாது. இந்த ஆண்ட பரம் அந்த பையனை பாருங்க, அந்த பையனை பார்த்தா உங்களுக்கு ஆண்ட பரம்பரை மாதிரி தெரியுதா? சீரியஸ்லி நான் கேட்குறேன், தெரியுதா உங்களுக்கு? அப்படி அவன் பார்க்கறதுக்கே பரிதாபக்குரிய ஒரு பையன் மாதிரி இருக்கான், அவனை போயிட்டு ஆண்ட பரம்பரை என்ன இந்த உளவியலுங்க, இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய உளவியல். நீ எவனுமே ஆண்ட பரம்பரையில் எவனுமே ஒடுக்கப்பட்ட பரம்பரையும் கிடையாது. பா ரஞ்சித், அவங்கள பார்த்தா நீ என்ன ஒடுக்கப்பட்ட ஆள் மாதிரியே தெரியுது. கோடிகளில் படம் எடுத்துட்டு பயங்கரமாக சவுல் சம்பாரிச்சு போயிட்டு இருக்காரு.
ஸோ இங்கே மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. இங்கே இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஏமாற்றப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பணம் எவங்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ, எவங்கிட்ட விஷயம் இருக்கோ அவன் தான் இங்கே செல்வாக்கு. இங்கே ஆண்ட பரம்பரை அதிகம பரம்பரைலாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார்ன்றது எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள் தானே. அந்த சூப்பர் ஸ்டாரை வச்சு தானே காலான்ற படம் எடுத்தார், கபாலின்ற படம் எடுத்தார். ஸோ அது யார் சூப்பர் ஸ்டார் வந்து இவங்களாம் அப்படி அவங்களாம் அப்படி அப்படி பார்த்தாரா? ஏன்னா அவருக்கு காசு கிடைக்குது, அவர் நடிக்கிறார், ஃபேம் எடுக்குது, போயிட்டே இருக்காங்க. இவ்வளோதான் காசு தான் முக்கியம் ப்ரோ. என்ன ப்ரோ நீ காசு தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த சமூகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், ரியாலிட்டி இது கிடையாது. பட் ஆனால் ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரைன்னு பேசுறதை விட இங்கே ஃபினான்சியல், நீ ஃபினான்சியலில் வெல்த் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு இங்கே ஆண்ட பரம்பரை அந்த அடிமை பரம்பரை ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நான் இருக்கேன், நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஆண்ட பரம்பரை கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கேஸ்டில் தான் நான் இருக்கேன். ஓகேவா? நாங்கள் எங்கே ஆண்ட பரம்பரையாக இருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இத்தனைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு பெருமையை பற்றி இருக்கு. என்ன இருக்குது ஆண்ட பரம்பரை என்ன தெரியுமா? அந்த ஜெமீன் வீட்டில் வாழ்கிறாங்க பாருங்க, அரண்மனை மாதிரி 10-15 ஆட்கள் நம்மளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கோட்டையில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து தொட்டில் ஆடி இருக்கணும். அதுதான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேசிக். இப்படி எவனாலும் சொத்தை வந்துட்டு இருக்கீங்களா? இந்த குரூப் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே, எல்லா கேஸ்ட்டும் இருப்பீங்க, எல்லா மதமும் இருப்பீங்க, எல்லாருமே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அனுப்பீங்க, நாங்கள் தான் பெரியாள், நீங்கள் தான் பெரியாள், எல்லாருக்கும் இந்த மனசுக்குள்ள ஒன்று இருக்கும். கொஞ்சம் ரியாலிட்டியாக யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரையா, நம்ம யாருக்கிட்ட அடிமையானோம்? சரி, அப்போ இவ்வளோ ஆண்ட பரம்பரை இருக்கும்போது எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான்ப்பா. அப்புறம் ஏன்பா பிரிட்டிஷ்கார வந்து ஆண்ட பரம்பரையில் மட்டும் விலைக்கு வச்சுக்கிட்டு அடிமை பரம்பரை மட்டும் அடிமைப்படுத்திருக்கலாம்ல? எல்லாரையும் சேர்த்து தானே அடிமைப்படுத்தினியா? அப்போ இங்கே என்ன மேட்டர் நடக்குது? வெல்த்து கொஞ்சம் மேல், கொஞ்சம் நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சு மேலே வந்துட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடித்து நசுக்கி விட்டு போயிடுவாங்க. ஸோ நாலேஜ், ஃபினான்சியல், இது ரெண்டு தான். இந்த நாலேஜ் ஃபினான்சியல் இதை மட்டும் வளர்த்துக்கோங்க. நாலேஜ்ன்றது வந்து எஜுகேஷன், நீங்கள் போய் படிக்கிறீங்களா காலேஜ் ஸ்கூல், அதை சொல்லலை. எஜுகேஷன்றது ஜென்ரல் நாலேஜ். ஸோ உங்கள் உலக வாழ்க்கையை பற்றி நகர்வுகளும் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ரியாலிட்டி என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே சர்வே பண்ணிடலாம், அதில் நீங்கள் வெல்த் எடுத்துடலாம். வெல்த் நாலேஜ் இருந்தாலே ஆக்சுவலாக நீங்கள் வெல்த் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிடும். செல்வமா ஞானமான்ற விஷயத்தில் அது ரெண்டுமே கலந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வாழைப்படத்துக்கு போவோம். இந்த வாழைப்படத்தில் இருந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மாரி செல்வராஜுடைய பர்சனல் லைஃப்பை வந்து ஒரு எடுத்திருக்காரு படமா, இது பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னா. இது எடுக்கிறதுக்கு மூணு படம் தான் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள எதுக்கு பயோகிராஃபி இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. பிரஸ் பேப்பர்ல கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு. இது தெரியணும்னு உங்களுக்கு, நான் எதுக்கு இந்த மாதிரி படமே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாரஞ்சித் போன்ற ஆட்கள், மோகன்ஜி ஆட்கள், இந்த மாதிரி யார் சொல்றது, நிறைய பேர் இந்த மாதிரி ஆண்ட பரம்பரைன்னு எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அடிமை பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருமே ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காக எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்படி படம் எடுக்கிறோம்னு சொல்றீங்க. ஓகேங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ கீழே இருக்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உங்கள் அப்பா 5-10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா எப்படி இருந்தார், உங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே ராஜா மாதிரி வந்தாரா என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாரு. ஸோ அப்படி தானே எல்லாரும் வளர்ந்தோம். ஏன்னா இவர் மட்டும் புதுசாக ஏதோ ஒரு உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டு உலகத்தையே மாற்றிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேம்ங்க, கண்ணுக்கே தெரியாதுங்க, கீழே இருந்தால் கூட தெரியாதுங்க. அந்த ஸ்பேம் இத்தனை 1,000,000,000,000,000,000 தாண்டி அடிச்சு பிடிச்சி தான் வந்துச்சு. அது வந்து எனக்கே சொல்ல போதா, டேய் நான் வந்தேன் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் மோதி முத்தி மோதி வந்தேன்டா அப்படின்னு எனக்கே சொல்ல போதா? நீங்கள் சொல்ல போனால் அதுக்கிட்ட அதுதாங்க சிறந்த ஒரு ஆளுக்கு, அதுதான் ஒடுக்குமுறை பண்ணியிருக்காங்க. அத்தனை சுகம் சேர்ந்து அவளை ஒடுக்குமுறை பண்ணி கடைசி அவர்த்து ஜெயிச்சு வந்திருக்கேன். அதுதான் அதான் நீ நான் நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சு தான் வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நானும் ஆல்ரெடி பொண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், எல்லாருமே இந்த கருப்பொய்க்குள்ளே ஜெயிச்சு தான் உள்ளே வந்திருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு கூட இருக்கையும் கூட சந்தை கொடுக்க இருக்கு, நீ பெரியால நான் பெரியாலாண்டு எல்லாரும் ஒன்றா சேர்த்து கூடி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குங்க, கூப்பிட்டாஞ்சு சின்ன பசங்க சாப்பிடுவாங்க. அப்போ அந்த சின்ன பசங்க என்ன நீ வந்தாலும் வந்தாலும் பார்த்தா சாப்பிட்ருப்பாங்க. யார் என்ன பட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு வரிசை பருப்பு இதெல்லாம் எடுத்து வருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பாரஞ்சீத் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நடக்கவே இல்லையா? அப்போ அவனுக்கு தான் இந்த தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு போல. அப்போ உங்கள் ஊருக்குள்ளே மட்டும் இந்த பிரச்சனை இருக்குங்க, அந்த ஊருக்குள்ள மட்டும் இருக்க சரி பண்ணுங்கன்னு சொல்லி படானுங்க. பொதுவாக எல்லா இடத்துலையுமே இதே நடக்குதுன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கோம், எல்லாரும் கூட பழகிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா கேஸ்டில் இருக்க பசங்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்க சாப்பாடெல்லாம் மாற்றி சாப்பிட்டு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். இது புரிதல் இல்லாத ஆட்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு சமூகம் முழுக்க இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு காத்தல் விஷத்தை பரப்பி விடாதீங்க, சரிங்களா? நீங்கள் பண்ணுற விஷயத்தினால நல்லது நடக்கிறதே இல்லை, கெடுதல் தான் நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு நீங்கள் சம்பாரிச்சு போறீங்க படத்தை எடுத்து, ஆனால் மக்கள் மத்தியில் விஷத்தை தூண்டி தூண்டி விடுங்க. இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்களுக்கு வெறுப்பாகுது, அடிமை பரம்பரைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி நாங்கள் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒடுக்குமுறையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவன் பூம் ஆகணும்னு சொல்லிட்டு பேரில் அவன் வைப் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டுமே சமூகத்துக்கு பிரச்சனையாக தான் போக முடியுது. அப்போது நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஜாலியாக இருக்கணும். பாரஞ்சித்துன்னு சொல்லிட்டு மோகன்ஜியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுங்க ப்ரோ. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் எடுப்போம் ப்ரோ.
ஒரு கல்யாண படம்ங்க, அந்த படம் பேர் கூட எனக்கு தெரியல, ஒரே நாளில் படம் எடுத்து முடிச்சாங்க, எல்லா டேரக்டரும் சேர்ந்து படம் எடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் எல்லாம் அடிச்சிருப்பாங்க, அந்த படம் பேர் தெரியல தெரிஞ்சா போட்டு விடுறேன், அந்த படத்தில் எல்லா டேரக்டரும் ஒன்றா சேர்ந்து நடத்தீங்க, இப்படி ஒரு படத்தை எடுங்களேன், நான் ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரை ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சேர்ந்து கடைசி நாங்கள் இணைந்தோம் இணையோடும் ஒற்றுமையாக ஆனோம் இந்த ஊர் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு படம் எடுங்களேன், ஏன் எடுக்கவே மாட்டேங்கிங்க, ஏன்னா இங்கே பிரிவு தேவை, பிரித்து வச்சாதான் மேலே உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு கூட்டம் உங்களை ஆள முடியும், அது இந்த மாதிரி படங்கள் எடுக்கிற ஆட்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு சில வீடியோக்கள்லாம் இருக்குது, ஒரு சில வீடியோஸ்லாம் பண்ணால் வியூஸ்லாம் பயங்கரமாக போகும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்படினால பண்ண முடியும், ஏன் பண்ணல, அது இந்த சமூகத்துக்கு தேவையில்லை, அதனால எந்த பயனும் இல்லை, வேஸ்ட்டு உங்கள் டைம் வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவீங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த அதில் அதில் எந்த ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத்துக்கு கீழே போடு அப்படி தான் இருக்கும், அதே ஏன் கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஒரு சின்ன விஷயத்தான் அடுத்து மூவ் பண்ணணும், உங்கள் லைஃப்லேருந்து அதை மூவ் பண்ணி கொண்டு போகணும், ஒரு மாற்றம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், என்னோடய வீஸ் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாச்சும் உங்களுக்கு தெரியும்ல, முழுசாக தெரியாட்டி ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஏதாச்சும் விஷயம் தெரியும், அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும், ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிய தெரியாது, நிறையா கொஞ்சம் சிறுகு சிறுகு சேரும் போது தான் நிறையா வரும், குட்டி குட்டி மாலை மணி துணிக்கு அந்த மாலை திறந்து விலகும் போது தான் அது மிகப்பெரிய அறிவியாகி ஒரு ஊரே அழிக்கவும் செய்யும், ஒரு ஊருக்கே சோறும் போடும், ஸோ அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் தான் அறிவுன்றது வந்து எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரபஞ்சம் முழுக்க அறிவு தான் ஞானம் தான், அதை எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் சரியாக அதை பயன்படுத்தணும் தேவையான இடத்துல, இந்த ஆண்டபரமன் சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழே பேரை போட்டு மேலே போட்டுருக்கிற பாருங்க, மானம் தானே வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வானம் விட்டேன், மானம் கேட்க வீர வேண்டுபாடா, எனக்கு புரியல, அப்ப பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அந்த மானத்துக்காக எங்க போனீங்க, வந்து இப்ப நான் என்ன அவங்க தேவையில்லாத பல ஆண்டுகளா பிரிட்டிஷ்காரங்க அடிமையான இருந்தோம், அந்த மானம் தானே வேட்டி சட்டை அது எங்க போச்சு, வேட்டி சட்டை இல்லாம தான் கோமணத்தான் உட்கார விட்டுருந்தாங்க, இந்த கட்டவரல் வெட்டினார் தேவர் முத்துராமலிங்க தேவர் வச்சு ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த கட்டவரில் வீட்டில் இருக்க ஆம்பளையெல்லாம் தூக்குனாங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது படிங்க ரைட்டா, அப்போது மானம் தானே வேட்டை சிட்டா மற்றதெல்லாம் வாழ மாட்டேன் யாரும் சொல்லலை, அப்போ யாரும் சொல்லலை, அப்போ வந்து அந்த பாரதி ராஜாவா பாக்கியராஜா யாரோ ஒருத்தர் அவர் அந்த படம் எடுத்தார்ல, அந்த படம் எடுத்தவர் வந்து இந்த மாதிரி எடுக்கலை, அப்போ எடுக்கிறதுக்கு ஃப்ரீடமே இல்லை, ஸோ இப்போ ஃப்ரீ கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துருச்சுன்றக்காக அதெல்லாம் பேசக்கூடாது, ரியாலிட்டியை பேசணும்ல, எல்லாருமே கஷ்டப்படுத்தாங்க செஞ்சோம், இப்போ உடனே சொல்லிடுவாங்க ப்ரோ இவர் வந்து இது என்ன சொல்கிறது நீல சாயத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து பச்சை மஞ்சள் சாயத்துக்குள்ளே போகிறாரு, எந்த சாயத்துக்கும் போல, ஆக்சுவலி நீங்கள் சொல்லப்படியே சொல்கிறபடி ஒரு கேட்டகரி வச்சுருக்கீங்கல்ல, இந்த மாதிரி இது மேலே இது கீழே ஒரு கேட்டகரி வச்சுருக்கீங்கல்ல, அந்த டேக்கில் நான் அடுத்தது வந்து மேலேன்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்கில் தான் இருக்கேன், ஆனால் எங்களுக்கும் மேலே இந்த இவன் இந்த கிராஸ் இருக்குது, சொல்லி எங்கள் எல்லாருக்குமே மேலே இருக்குது, அது வேறு விஷயம், இது மேலே கீழன்றது நான் ஏற்றுக்கவே இல்லை, பட் உங்களுடைய கேட்டகரி படி நான் சொல்ல போனால் நான் அதுக்குள்ளே தான் இருக்கேன், பட் ஆனால் நான் அவங்களுக்கு எதிராகவும் நான் பேச தான் செய்வேன், உண்மையிலே இந்த மாதிரி கேஸ்ட் பிசிஐ அந்த எஸ்சி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுமே கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்க, நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, கெட்ட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, ரெண்டு விஷயமும் ரெண்டு பேர்ட்டே இருக்காங்க, இதை வந்து சரியான விஷயங்களை கொண்டு வந்து சேருங்க, இன்ன வரைக்கும் சமீப காலங்களில் நீங்கள் பார்க்குற படங்கள்லாம் பாருங்கள், எல்லாருமே இந்த ஒழுக்கப்பட்டவங்களை பற்றி மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க, உலகம் முழுக்க அவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, ஏன் அப்போ இவ்வளோ நாள் உங்களால் அதை சரி பண்ண முடியலை, சரி பண்ண முடியிட்டேன், நான் திருப்பி கேட்குறேன், ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இன்னமும் ஆண்ட பரம்பரையாகவே இருக்காங்களா, எனக்கு தெரியலங்க, சீரியஸ்லி எனக்கு தெரியல, என் கண்ணில் வந்து இன்ன வரைக்கும் நான் ஆண்ட பரம்பரை பார்க்கல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தனை காட்டிட்டு அவனுக்கு பெரிய பேனர் வச்சுட்டு அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சுத்துச்சுனா அவன் ஆண்ட பரம்பரை கிடையாது, அவனும் ஒருத்தன் கீழே வேலை பார்த்தவன் தான், எங்கேயோ பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியாக தாஜா பண்ணிட்டு போயிருந்திருப்பான், அந்த டைமிங்கில் அவங்களுக்கு ஃபேவராக இருந்திருப்பான், அதனால் அவனை விட்டு வச்சிருப்பாங்க, எல்லாம் அவன்கிட்ட மொத்தம் பிடிங்கிட்டு போயிருப்பாங்க, இவ்வளோதான் இதான் ரியாலிட்டி ஹிஸ்ட்ரி, ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நாமளாக வந்து நம்ம அந்த டைமிங்கில் எப்படி இருந்திருப்போம், இதே மாதிரி எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கும் போது நாங்கள் பாரஞ்சித் கூட்டம் சொல்கிறாருல்ல, அவர் கூட சேர்ந்து நாம நம்ம முன்னோர்களும் கோமணம் விட்டு தெரிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சு வந்திருக்காங்க, நீங்கள் உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய வெல்த்தையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே மாறும், அதை விட்டு விட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரஞ்சித் இருக்கா அப்படின் அவருடைய பயோகிராஃபி தான் அந்த அட்டகத்தி படமா, அட்டகத்தி படத்தில் அந்த கேரக்டர் அப்போ யார், பாரஞ்சித், அப்போ பாரஞ்சித்தோட மேனரிசமும் அவருடைய ஆட்டிடியூடும் அவருடைய வாழ்க்கை நெறிகள் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி இருக்கவர் இப்போ வளர்ந்து வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு, அவர் தான் இப்போ பயங்கரமாக பேசிட்டு புரட்சி பேசிகிட்டு இருக்காரு, எப்படிங்க அது எனக்கு புரியல, முதல் அவர் படத்தை பயோகிராஃபி எடுத்து அதை எடுத்து நடிக்க வச்சு அதை வியாபாரம் பண்ணிட்டு அவன் இப்படி தான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு ஓப்பனாக காட்டுறான், அவள் பார்க்குற அண்ணன் இப்போ இப்படி தான் நம்ம இருக்கணும் போல, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பேசிக்குவாங்க ஒரு இடத்துல ஒரு கட்டியில் உட்காந்து பேசிப்பாங்க இந்த அட்டகத்தி படத்தில், அந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், அவன் அண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவன் அண்ணி அவன் அண்ணன் சேர்ந்து அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, அப்படி பார்த்தா பாரஞ்சித் அவர்களுக்கு யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் இந்த சமூக கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லி அவர் அந்த படத்தில் காட்டியிருக்காரு, நீ கண்டி பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய உன்னை விட்டு போவே போவாது, லவ் பண்ணா மட்டும் போதாது மச்சி, கோமோ கோமோ ரொம்ப முக்கியம், லவ் பண்ணா மட்டும் போதாது மச்சி,
அப்ப வெளிய இருந்து பாக்குறவ என்ன நினைப்பான் இந்த நாடக காதுன்னு சொல்றது இப்ப கரெக்டா இவரே ஒத்துக்கிறாரா ஆமாவா இல்லையா அந்த சீக்வன்ஸ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறங்க அம்மன்ற சொல்லு அப்படி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருந்தா ஆப்போசிட் இருக்க என்ன நினைப்பான் தெரிஞ்சோ தெரியாம லவ்ன்றது யார் மேலானா வருங்க ஒரு ஆண்ட பரம்பரை லவ் அடிமை பரம்பரை ஏதோ வந்துருச்சு அந்த இடத்துல அது நார்மலான பியூரான லவ்வாகவே இருந்திருந்தாலும் இந்த மாதிரி சீக்வன்ஸை பார்க்கும்போது அந்த குடும்பம் என்ன நினைக்கும் ஒருவேளை இதுக்கு தான் இருக்குமோ ஆமாவா இல்லையா நீங்களே பாம வைப்பீங்க அதுக்கப்புறம் நீங்களே அதை எடுப்பீங்களா முதல்வன் பட டைலாக் தான் இவரே வைப்பாரா அதுக்கப்புறம் இவரே எடுப்பாரன் அப்புறம் மேலே வந்துக்கிட்டு அனிதா வந்து அவங்களாம் வந்து தமிழ் பண்ணு சொல்லாதீங்க அவங்களாம் வந்து இப்படி என்னடா என்ன கதையாக இருக்கு எனக்கு புரியல உங்களுடைய வரைவு வந்து நான் கொஞ்ச நேரம் அலசி பார்த்தும் போதே எல்லாமே முன்னுக்கு பண்ணு முரணு இருக்குது இப்போ வந்துட்டு என்னத்த பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிங்க இதை பற்றிலாம் யாருமே பேசுறது இல்லைங்க என்னம்மா ஆகிட்டு இருக்கு இந்த வாழைப்படத்தை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவர் வந்து பதிகேரும் பெருமாளும் இருக்கட்டும் இந்த வாழைப்படமாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சீக்வன்ஸ் ஒன்றெல்லாம் மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்கானுங்க இவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை படமாக எடுத்து நம்மகிட்ட வியாபாரம் பண்ணிக்கிருக்காங்க இதை நீங்கள் ஒன்றுமே புரியாமல் கேட்டால் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அவர் கஷ்டப்பட்டுருக்காரு ஆமாம் வச்சுக்கோங்களேன் அவர் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க அவர் சொல்கிற மாதிரியே அவர் ஒரு ஆள் கஷ்டம் அவர் மட்டும்தான் அந்த உலகத்தை கஷ்டப்பட்டுருக்காரா எல்லாமே கஷ்டப்பட்டு தானே இருக்கும் ஸோ அப்போ இப்போ நம்ம இப்போ நீட்டாக வந்து இந்த மாதிரி ஜெர்க்கின்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மைக்லாம் மட்டும் உட்காந்துருந்தா நான் வந்து பெரிய பெரிய இதுவா ஒன்றுத்துக்கு இல்லை யூடியூப்லேருந்து வரக்கூடிய ஒரு 13,000 அக்கௌண்ட்டில் வரும் மாதம் மாதம் இவ்வளோதான் யூடியூப்லேருந்து வருமானம் வரும் அந்த வருமானமே இன்னும் வரல அது வந்தால் தான் அடுத்த வாரம் அடுத்த மாதம் நான் ஓட்ட முடியும் இதான் ஏன்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க கத்துரு பாருங்க டீசெண்டாக அந்த வீட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் ஜர்க்கின்லாம் கீழே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா ஹைட்டு பத்துலேன்னு சொல்லிட்டு தலகணி இருக்கு பாருங்கள் தலகணி இருக்கு அது மேலே உட்காந்துருக்கேன் இந்த லட்சணத்தெல்லாம் நம்மளே போயிட்டுருக்கு பட் ஆனால் அப்படி காட்ட முடியுமா நான் சொல்ல முடியுமா என்னுடைய கஷ்டத்தை நம்ம படமாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக் பஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதை வந்து தனுசியோ இல்லை ரஜினியோ வச்சு எடுக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இப்படி எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்ட தாத்தாட்ட அப்படின்னு கதைகள் இருக்கு அதெல்லாம் எடுத்தா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு தலைவா அதுக்காக எல்லாருமே பெரிய இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஜெயிச்சு காட்டணும் அவ்வளவுதான் நீ ஜெயிச்சு காட்டுன்றது வெளியே வியாபாரம் பண்ணி அதையும் வச்சு வியாபாரம் என்னடா கதையா இருக்கு இதை பத்திலாம் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்க ஒரு பக்கத்துல இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா நிஜாம் பாக்கு அந்த மாதிரி இந்த பழைய ஆடுகள் இருக்குல்ல இந்த ஆடுகளை போட்டு நீங்க சின்ன வயசில் பார்த்து வைப் பண்ண பாடல் இது ஆடு விளம்பரம் என்ன இந்த மாதிரி இந்த ஒரு டேக் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நிறைய வேலை தேவையே இல்லாத ஒன்றத்துக்கும் பிடுங்க தானியம் அப்படிங்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்றிருக்கிறது சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கா இதுதான் தேவையா அதுக்கும் நான் லட்சம் பேர் லைக் பண்ணுறானுங்க அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க ஆமா நான் இந்த ஆடு பார்த்தேன் அந்த ஆடு என்னடா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்கண்ணா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அது என்ஜாய் பண்றதுக்கு டைம் ரொம்ப நிறைய இருக்கனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா திரும்ப மாரி செல்வரே வருவோம் ஆக்சுவலா என்ன ப்ரோ மாரி செல்வரைக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரோ அவ்வளவு காண்டு அப்படிங்கிறீங்க காண்டு எல்லாம் கிடையாது அவங்க பண்ற விஷயங்கள் நமக்கு வந்து பண்ணா இருக்குங்க ஜாலியா பண்ணிக்கிருக்காப்ல அவர் பண்றது வந்து அது ஒரு கூட்டம் ஏத்துக்குச்சு அப்படின்னு ஒன்னே டேரக்டர்ஸ்லாம் வந்து அப்படியே வைப் பண்ணிட்டு பாலாலாம் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இந்த மாதிரிலாம் படத்தை ஓட்டிட்டு இந்த மாதிரி குக்கவத்து குமாரெலாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணி விட்டு ப்ரமோட் பண்ணி விட்டு இப்போ என்ன என்ன சொல்ல வரீங்க இவர் கூட உலகத்திலே கஷ்டப்பட்டாரு இவருக்கு வந்து நம்ம கோயில் கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நாளைக்கு ஒரு செலவு வைக்கணுமா ரோட்டில் இதெல்லாம் அப்படி பார்த்தா எல்லா வீட்டில் இருக்க அப்பாக்களுக்கு தானே உலகத்துலாம் செலவு வைக்கணும் ஓகேங்க இந்த மேட்ரு பார்ப்போம் 40 ரூபா அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது மாரிய செயலராஜ் வந்து சின்ன வயசில் சாப்பிடும் போது சாப்பாடு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு சாட்சி மசாலா பொடி இருக்குல்ல அந்த பொடியை 10 ரூபாய்க்கு வாங்கி அவர் வந்து குழம்புக்கு பதில் அதை சோத்துல பணிஞ்சு சாப்பிடுவாங்க சரி சாப்பிட்ருக்காரு இப்போ எனக்கு என்ன பண்ண முடியும் இதோட கொடூரமான வாழ்க்கையில் வந்திருக்காங்க அப்போ ஒருத்தர் கீழே போட்டிருக்கேன் என்ன மேட்ரு போட்டிருக்காங்க அப்படின்னா 10 ரூபா மசாலா பொடி அந்த டைமில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் 5 ரூபா தான் தயிர் பாயிட்டு தயிர் வாங்கி சோறு சாப்பிட்டுருக்கலாம்னு எதுக்கு தேவையெல்லாம் மசாலா பொடி எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்குறேன் நியாயமான கேள்வி பதில் சொல்ல முடியுமா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா ஒரு மைக்கு கிடச்சிருச்சுன்னு இருக்காங்க நமக்கு ஒரு ஃபேம் கிடச்சிருச்சு ஏதோ ஒன்று கிளிக் ஆயிடுச்சு நம்ம எடுத்த வீடியோ வந்து மக்களுக்கு ஏதோ எமோஷனலாக அட்டாக் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பான் அதனால அவனுக்கு அவனோட ரிலேட் பண்ணிப்பான் இதை மாரி செல்வராஜ்னு அங்கே இல்லை அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் அவனை பார்ப்பான் அவனுடைய முன்னோர்களை பார்ப்பான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகுது இது கிளிக் ஆயிடுச்சு இது கிளிக் ஆனால் என்ன பண்ணணும் பேசாமல் போகணும் மைக் கொடுத்தாயின்னு என்னத்தையாவது பேசக்கூடாது பேசிட்டு மாட்டிக்கிறீங்க அப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் இப்போ அந்த டைமில் 40 ரூபாய்க்கு இந்த மாதிரி செலவு பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு பீஸா பர்கர்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிருக்காங்க இந்த தமிழ் படத்தில் வந்து ஒரு வீட்டுக்குள்ள குடிசை விடு மாதிரி இருக்கும் உள்ள போனால் ஏசி ரூம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பீஸா பர்கரில் பேசுவாங்க இல்லை அந்த சீக்வன்ஸை போட்டு வச்சு செஞ்சுக்கிருக்காங்க
நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. இந்த சைடு சொல்கிறாங்கல்ல, இந்த ஆண்டு பரம்பரைன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க வெறும் பெருமையை மட்டும் தூக்கிக்கிட்டு நாசமாக போயிருக்காங்களா? உண்மை அந்த இடத்துல இருக்கனால சொல்கிறேன், வெறும் பெருமை. நாங்களும் ஆண்ட ஆண்ட பரம்பரை வீவோ ஆனந்தானே மட்டும் சட்டம் மற்றதெல்லாம் வாழ மட்டும்ன்னு சொல்லிட்டு தான் தெரியுறாங்க. இந்த கடைசிக்கு வாழ மட்டும் விட்டுறது கூட லைக் இல்லாமல் தர்றாங்க. கொத்தனால் வேலையும் சித்தான வேலையும் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த டைலாக் இருக்கு? உங்களுக்கு புரியுதா? இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி என்றைக்கு உங்களுக்கு புரிய போகுது? நல்லா படிங்க, நல்லா நாலேஜை வளர்த்துக்கோங்க, நிறைய வெல்த் அதாவது சம்பாதிக்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க, தொழில் கற்றுக்கோங்க. இவ்வளோதான், அது ஒன்று தான் உங்களுக்கு காப்பாற்றும். எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த இன கடவுளை கூட வந்து காப்பாற்ற மாட்டான். ஒன்று நீ தான் காப்பாற்றிக்கணும். இவ்வளோதான் விஷயமே. என் மனசை ரொம்ப கொஞ்சம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க வச்ச ரெண்டு விஷயம், ரெண்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ வச்சுட்டு இதை வீடியோ முடிச்சிடலாம். சூரிய நடிச்சா அப்படி இல்லை கொட்டுக்காளி, இதை வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா ஐயோ எப்படி அமைதியாக சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாருல, இவர் வந்து ஒரு நடிகர் காமெடி நடிகரா அப்படின்றத 10 வருஷம் கழிச்சு கேட்பாங்க. இவரெல்லாம் முதல் நடிகரான்னு கேட்பானுங்க 10 வருஷம் கழிச்சுனா, காட்டை பாட்டை லூஸ் மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. எல்லார்ட்டையும் இயல்பாக இருக்க விஷயம், ஒருத்தன் அந்த கதையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பேய் பிடிச்ச பொண்ணை கூட்டி போய் மந்திரிக்க வைக்கிறது, இந்த ட்ராவலை வச்சு ஒரு படம் எடுத்து ஒருத்தன் விட்டுருக்கேன், அதையும் நீ பார்த்துட்டு 10 வருஷம் கழிச்சு வைப் பண்ணுவ அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் கான்சியஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இன்ன வரைக்கும் இப்போ 1001 படத்தை கழுட்டு படம் சொல்லிட்டு தர கூட்டிருந்தாங்க, அவங்கள வச்சு நான் ஆகுன்றது சரி ரைட்டு விடுங்க. இன்னொரு விஷயம், மரம் வளர்ப்பதை பற்றி விழிப்புணர்வு போட்டுட்டு மேலே பார்த்தா மரத்தை வெட்டி கொண்டு போயிருக்காங்க. இவ்வளவே எல்லாமே இந்த அலங்கார பேச்சுக்கள் சொல்லுவாங்கல்ல, மைக் கிடைச்சாலும் அவ்வளோ வெளியே வந்து பேசுறதா இருக்கட்டும், அலங்கார பேச்சுக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மரம் வளருங்க அது வளருன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கிட்ட ஒரு மரக்கிளை வந்து விழுந்துருச்சுக்கோங்க, அந்த மரத்தை விட்டுறாஞ்சிட்டு பகத்துக்காரன் சண்டை விட்டு விட்டு தமிழியும், இதான் நடக்குது ரியாலிட்டியில். இது யாருமே கவனிக்கிறது இல்லை. வெளியே வந்து இந்த மாதிரி மரம் வளர்ப்போம் இயற்கை பருவம்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கொஞ்சம் அந்த மரம் வச்சிருக்கான்னு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அவனுடைய அந்த இலைகள் பறந்து வந்து அவங்க வீட்டுக்குள்ள விழுந்துட்டாலே போதும், அந்த மரத்தையே வெட்டராஜி சண்டை விடுவாங்க. இதான் உண்மை. இப்படிதான் வெளியே வந்துட்டு மரம் வளர்க்கும் மரம் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை, பொல்யூஷன் அப்படின்னு பேசுவாங்க. இவ்வளோதான் இவங்க இதெல்லாம் போக இந்த மாதிரி தற்கூரிய கூட இந்த இடத்துல வாழ்ந்துருதுங்க. விஷயம் உண்மையான விஷயங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, டெலகிராமில் நிறைய அவேர்னஸ் விஷயங்கள் உலகம் முழுக்க இருக்குது வந்துட்டு இருக்கு. டெலகிராமுக்கு ஆப்படிக்க போகிறாங்க இந்தியாவில். எப்படி இந்த டிக்டாக்னு ஒரு விஷயத்தை பேன் பண்ணாங்க, அது ஓகே, அது கூட டிக்டாக்ன்றது கூட அந்த டைமிங்கில் இவங்க பேன் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறாங்க பைத்திய மாதிரி ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணல. அப்பையும் சைனா காரங்கிட்ட கொரோனா டைமிங்கில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரீல்ஸாக வந்துச்சு டிக்டாக்ல, பயங்கரமாக இதாச்சு. அதனால தான் டிக்டாக் இங்கே பேன் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் இங்கே இருக்கவே விழிப்புணர்வு அடைஞ்சிடவே கூடாது. இவங்க விழிப்புணர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும்ல, அந்த வாய்ப்புகளப்பெல்லாம் கட் பண்ணு. இப்போ டெலகிராம் மூலிமா நிறைய அவேர்னஸ் ஆகிட்டு இருக்கு, டெலகிராமுக்கு அப்படிக்க போகிறாங்க. உங்களுக்கு இப்போ சொல்லப்படுற விஷயம் என்ன மாதிரி இருக்கும், இதில் வந்து தப்பான விஷயங்கள் இருக்குது, இதில் தப்பான அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. கூகுளில் முதல்ல தப்பான விஷயங்கள் தானே இருக்குது. கூகுளில் ஏகப்பட்ட விஷயம் நம்ம தேடுறதை அப்படி கொண்டு வந்து கொடுக்கும். ஆமாம் தானே? இப்போ அதையும் ஒன்று பேன் பண்ணாமல் இருக்கீங்க. யூடியூப்பும் அப்படி தானே, யூடியூப்ல வந்து நம்ம என்ன தேடுறோமோ எல்லாமே கிடைக்கும்ல. யூடியூப்பில் ஏகப்பட்ட ஆபாசமான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. அப்போ யூடியூப்பை பேன் பண்ணுங்க, ஏன்னா அது பெரிய ஷெட்டாக, அது வந்து உங்களுக்கு கீழே வேலை வந்துட்டு இருக்கு, அது தடுக்கவே முடியாது, அதனால் பண்ண மாட்டேங்க. இந்த டெலகிராம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய, மற்ற எப்படி செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால நான் சொல்கிற அச்சுறுத்தல் யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஆண்ட கூட்டத்துக்கு. நான் சொல்கிறேன், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குல்ல ஒரு கோமாளி கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இந்த டெலகிராம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இதான் ரியாலிட்டி. இதோட இந்த இடம் முடிஞ்சிருச்சு, இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்க. ஆள் போட்டு இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை டாப் அப் வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.